ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கௌதம். இன்றைக்கி இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம சிசினே ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட் செஷனில் வந்து நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சருங்கிறது வந்து இந்த வீடியோ செஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோடய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் ஹைஃபன் லிஸ்ட் 1 பர்மிட் 10.0.0.0 வைல்ட் கார்ட் மாஸ்க் வந்து 0.1.255.31. ஸோ இது வந்து ஒரு ஏசியல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நான் பர்மிட் பண்ணுறேன். அனதர் ஏசியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் ஐஃபன் லிஸ்ட் 10 டினே 172.16.128.96 வைல்ட் கார்ட் மாஸ்க் வந்து சேம் 0.1.255.31. ஸோ டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி நெட்ஒர்க்ஸ் ஆர் அலோட் அண்ட் டினைட் ஃப்ரம் தி அபவ் 2 ஏசியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ ஒரு சிலவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க, பட் ஆன்சர் வந்து தப்பு. பட் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து என்னங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் லிஸ்ட் யூஸ் ஃபஸ்ட்டு ஏசியில் மட்டும் நான் எத்தனை நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு பர்மிட் ஆகுங்கிறத வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் ஏசியில் வந்து அகைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஏசியிலும் ரெண்டு ஏசியிலோட வைல்ட் கார்ட் மாஸ்க்கும் வந்து சேம் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏசியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் செகண்டும். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறப்போ. ஓகே, ஆக்சிஸ் ஐஃபன் லிஸ்ட் 1 பர்மிட் 10.0.0.0 வைல்ட் கார்ட் மாஸ்க் வந்து 0.1.255.31. ஓகே, ஸோ இப்போ வந்து வைல்ட் கார்ட் மாஸ்க் வந்து 0.1.255.31. ஸோ இப்போ வைல்ட் கார்ட் மாஸ்க்குங்கிறது வந்து இன்வர்ஸ் ஆஃப் சப்னல் மாஸ்க். நம்ம சப்னல் மாஸ்க் என்ன கொடுக்குமோ அதோட இன்வர்ஸ் தான் வந்து வைல்ட் கார்ட் மாஸ்க். ஓகே, இப்போ வந்து ஒரு ஐபி அட்ரஸில் வந்து நெட்ஒர்க் பிட்ஸுங்கிறது வந்து நெட்ஒர்க் போர்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணும். அது எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஹோஸ்ட் பிட்ஸுங்கிறது வந்து அது ஆல்வேஸ் வந்து சேஞ்சபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து வைல்ட் கார்ட் மாஸ்கில், இன்கேஸ் ஆஃப் வைல்ட் கார்ட் மாஸ்கில் நெட்ஒர்க் போர்ஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 0 பிட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அது வந்து கான்ஸ்டன்ட்டு. இதே ஹோஸ்ட் போர்ஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா 1, அது வந்து சேஞ்சபிள். இது வந்து வைல்ட் கார்ட் மாஸ்கில். சப்நெட் மாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு, 0ங்கிறது வந்து சேஞ்சபிள். ஓகே, இப்போ என்னோட வைல்ட் கார்ட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.1.255.31. ஸோ இதை நான் அப்படியே வந்து பைனரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆக்டேட் வந்து 0, அப்போ வந்து 8 பிட்டுமே வந்து 0. செகண்ட் ஆக்டேட் வந்து 1, அப்போ வந்து 7 பிட்டு வந்து 0, 8th பிட் மட்டும் 1. ஸோ தேர்ட் ஆக்டேட் 255னா எல்லா 8 பிட்டுமே வந்து 1. ஓகே, லாஸ்ட் ஆக்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 பிட்டு வந்து 0, ரெஸ்ட் 5 பிட்டு வந்து 1. ஸோ இப்போ இந்த 31 வந்து பைனரி ரெப்ரஸன்டேஷன் போட்டிங்கன்னா 128 0 64 0 32 0 16 1 8 1 4 1 2 1 அண்ட் 1 எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 31 வரும். ஓகே, இந்த ரெட் கலர் இருக்கிற பிட் 1ங்கிறது எல்லாமே வந்து ஹோஸ்ட் பிட்டு, இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஆக்டேட் மட்டும் எடுத்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஆக்டேட், நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஆக்டேட், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஆக்டேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ 7 பிட்டு வந்து 0, 8th பிட்டு மட்டும் 1. ஸோ இப்போ இதில் பைனரி பிட்டில் 1ங்கிறது வந்து ஹோஸ்ட் பிட். ஸோ இது வந்து 1ங்கிற இந்த ரெட் கலர் 1ங்கிறது வந்து ஹோஸ்ட் பிட். இப்போ வந்து 1 பிட் பைனரி ரெப்ரஸன்டேஷன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எய்தர் 0 அல்லது 1. ஸோ இதை வந்து 1 பிட் பைனரி காம்பினேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 10 டாட், செகண்ட் ஆக்டேட்டில் 7 பிட்டுமே 0, ஸோ 0. நெக்ஸ்ட் வந்து 8th பிட் வந்து நான் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து 0 யூஸ் பண்ணுறேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆக்டேட் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒய் அண்ட் இசன் நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 10.0.y.z. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1ங்கிற காம்பினேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 10 டாட், ஃபஸ்ட்டு 7 பிட்டுமே 0, 8th பிட் வந்து 1. ஸோ அப்போ வந்து தேர்ட் ஆக்டேட் வந்து ஒய், ஃபோர்த் ஆக்டேட் இசட். ஸோ இது அப்படியே நம்ம மறுபடியும் வந்து டெசிமல் ஃபார்மேட்டுக்கு எழுதுனா 10.1.y.z. ஏன் வந்து நான் தேர்ட் ஆக்டேட் ஃபோர்த் ஆக்டேட் வந்து ஒய் இசட் வச்சுக்கிட்டேன்னா, ஸோ தேர்ட் ஆக்டேட்டும் ஃபோர்த் ஆக்டேட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கோசரம் இப்போதைக்கு நான் ஒய் இசட்னு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து 10.0.y.z, அதே மாதிரி 10.1.y.z. ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ். ஸோ செகண்ட் ஆக்டேட் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன், தேர்ட் ஆக்டேட் வந்து ஒய்னு வச்சுக்கிறேன், ஃபோர்த் ஆக்டேட் வந்து இசட்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் ஆக்டேட் வந்து பைனரி ரெப்ரஸன்டேஷன் பண்ணும்போது ஒரே ஒரு பிட்டு தான் வந்து ஹோ சேஞ்சபிள், ஹோஸ்ட் பிட்டு. ஸோ அந்த 1 பிட் பைனரி காம்பினேஷன் வந்து 0 1. அதை அப்ளை பண்ண எது கன்வெர்ட் பண்ணுறேன்னா டெசிமல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணேன். ஸோ 10.0.y.z, 10.1.y.z. ஸோ இப்போ எக்ஸுங்கிறது வந்து நம்ம வேல்யூ கிடச்சிருச்சு 0 1. ஓகே, இப்போ வந்து லெட்ஸ் டேக் தி தேர்ட் ஆக்டேட். இப்போ வந்து தேர்ட் ஆக்டேட் எடுக்கிறேன்.
ஸோ தேர்ட் ஆக்டேட்டில் வந்து நம்ம ஒயில்ட் கார்ட் மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 255. ஸோ அது பைனரி ஃபார்மேட்டில் போட்டோம்னா 8-1. ஸோ இந்த 8 பிட்டுமே வந்து சேஞ்சபிள் ஆகும். ஸோ அப்போ வந்து 255. ஸோ இப்போ வந்து 8 பிட் பைனரி ரெப்ரஸன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 256 காம்பினேஷன் வரும், 0 to 255, டோட்டலாக வந்து 256. ஸோ இப்போ மறுபடியும் வந்து நான் 10.2nd ஆக்டேட் வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் எந்த வேல்யூ அப்ளை பண்ணல. இப்போ தேர்ட் ஆக்டேட்டில் எல்லாமே 0. ஃபோர்த் ஆக்டேட் நான் இசட்னு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் இது எது கன்வெர்ட் பண்ணுறேன்னா டெசிமல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ வந்து 10.x.0.z. நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து 1, நெக்ஸ்ட் வந்து 2, 3, 4, 5. ஸோ அப்படியே வந்து 255 வரையும் வைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 1 வைக்கும்போது 10.x.1.z = 10.x.1.z. நெக்ஸ்ட் வந்து 2. ஸோ அப்போ வந்து 10.x.2.z. நெக்ஸ்ட் அதே மாதிரி 3, 4, 5. ஸோ அப் டு வந்து 255. ஸோ அதான் இங்கே வந்து நான் டாட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா 255 நான் வந்து ஸ்லைடில் போட்டு உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10.x. ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 255 எல்லாமே வந்து 1 ஆக்கிட்டேன். ஸோ இதை எது கன்வெர்ட் பண்ணுறேன்னா டெசிமல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து 10.x.255.z. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நவ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5 அப் டு வந்து 255. ஓகே. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஆக்டேட் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃபோர்த் ஆக்டேட்டில் வந்து வைல்ட் கார்டு மாஸ்க் வந்து 31. அதை வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 5 பிட்டு வந்து 1, ஃபஸ்ட்டு 3 பிட்டு வந்து 0. ஸோ அப்போ வந்து அந்த ரெட் கலர் பிட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹோஸ்ட் பிட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து 5 பிட்ஸ் பைனரி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 32 வேல்யூ வரும். ஸோ 0, 1, 2, 3 அப் டு வந்து 32. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து இதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ 10.x வச்சுக்கோங்க, செகண்ட் ஆக்டேட்டு, தேர்ட் ஆக்டேட் வந்து ஒய்னு வச்சுக்கோங்க, ஃபோர்த் ஆக்டேட்டில் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்க பிட்ஸ் எல்லாமே வந்து ஹோஸ்ட் பிட். ஃபஸ்ட் வந்து நான் 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வந்து 0001 காம்பினேஷன், 0010. ஸோ அப் டூ வந்து லாஸ்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிட்டுமே வந்து 1. ஸோ இது அப்படியே நம்ம மறுபடியும் எது கன்வெர்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ வந்து 10.x.y.0, நெக்ஸ்ட் வந்து 10.x.y.1, நெக்ஸ்ட் வந்து 10.x.y.2, அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா 10.x.y.31. இதுதான் வந்து லாஸ்ட் வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ வந்து வைல்ட் கார்டு மாஸ்க் வந்து 0.1.255.31. ஸோ அப்போ வந்து எக்ஸுங்கிறது வந்து செகண்ட் ஆக்டேட், செகண்ட் ஆக்டேட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, 1. நெக்ஸ்ட் வந்து ஒய்ங்கிறது வந்து தேர்ட் ஆக்டேட், தேர்ட் ஆக்டேட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 255. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஆக்டேட் இசட், அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 31. ஸோ இதுதான் வந்து இந்த வேல்யூ. ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணி எழுதணும்னா இத்தனை நெட்ஒர்க் வந்து நமக்கு பர்மிட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆக்சிஸ் ஐஃபன் லிஸ்ட் 1 பர்மிட் 10.0.0.0 வைல்ட் கார்டு மாஸ் 0.1.255.31. ஸோ இந்த ஏசியலுக்கு எனக்கு வந்து டோட்டலி வந்து 512 நெட்ஒர்க்ஸ்/27 நெட்ஒர்க்ஸ் வந்து, அது 512 நெட்ஒர்க் சப்நெட் மாஸ்க் வந்து /27 will be permitted using this ACL. So in the ACL தான் என்ன சொல்லுவாங்கன்னா discontiguous ACL சொல்லுவாங்க. discontiguous நெட்ஒர்க்கை வந்து பர்மிட் பண்ணுறது, டினை பண்ணுறது. ஏன்னா வந்து discontiguousனா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சப் நெட்ஒர்க்கில் வந்து உங்களுக்கு பர்மிட் ஆகும். ஸோ அது வந்து discontiguous நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் ஏசியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டோட்டலாக வந்து நமக்கு 512 நெட்ஒர்க்ஸ் வந்து 512 நெட்ஒர்க் சப்நெட் மாஸ்க் வந்து /27 512 நெட்ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பர்மிட் ஆகும். ஓகே. அது எந்தெந்த நெட்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10.x வந்து 0, 1. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 10.0.0ங்கிற காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன், 10.0. நெக்ஸ்ட்டு வந்து ஒய்ங்கிறது வந்து தேர்ட் ஆக்டேட், தேர்ட் ஆக்டேட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 255. இப்போ பாருங்கள் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப் டு 255. ஓகே. இசட்னா ஃபோர்த் ஆக்டேட். ஸோ ஃபோர்த் ஆக்டேட்டில் வந்து 0 to 31. ஸோ அதை வந்து நான் /27 கொடுத்துருக்கேன். ஸோ /27னா 0 to 31, நெக்ஸ்ட் /27னா 0 to 31, நெக்ஸ்ட் /27னா 0 to 31. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0 to 255. ஸோ டோட்டலாக வந்து 256 நெட்ஒர்க்கு /27. ஸோ நெக்ஸ்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10.xஓட வேல்யூ வந்து 1. ஸோ இங்கே வந்து 1 காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம், 10.1.0, 1, 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 0 to 255. ஸோ அப்போ வந்து இந்த 1ங்கிற காம்பினேஷன் வந்து 0 to 255. அகைன் வந்து இசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 31.
ஸோ அப்போ வந்து அதான் வந்து ஸ்லாஷ் 27 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 0 to 31, 0 to 31 அது மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 255. ஸோ இங்கே 0 to 255, 0 to 255னா 256, இங்கே 0 to 255னா 256. ஸோ 256, 256, 512 நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து பர்மிட் ஆகும். ஸோ இது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நான் 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன், இங்கே வந்து 1 காம்பினேஷன், எக்ஸ் வந்து 0 1. ஸோ இங்கே 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன், இங்கே 1 காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 to 255. ஸோ இங்கே பாருங்கள் 0 to 255 இந்த 0ங்கிற காம்பினேஷனுக்கு, இங்கே வந்து 1ங்கிற காம்பினேஷனுக்கு வந்து அகைன் வந்து 0 to 255. லாஸ்ட் வேல்யூ வந்து இசட், இசட்ங்கிறது வந்து 0 to 31. ஸோ 0 இங்கே வந்து நான் ஸ்லாஷ் 27 கொடுக்குறேன், ஸ்லாஷ் 27 செப்டம்பர் மாசம்னா உங்களுக்கு வந்து 32 ஐபி உங்களுக்கு வந்து வரும். 0 to 31, 0 to 31, 0 to 31. ஸோ அப் டு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி இங்கேயும் வந்து 0 to 31, 0 to 31. ஸோ அந்த சிங்கிள் ஏசிஎல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஸ்லாஷ் 27 சப்நெட் மாஸ்க்குரிய 512 நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு பர்மிட் ஆகும். ஸோ இதை வந்து டிஸ்கான்டிஜியஸ் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்நெட்டில் வருது பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னொரு க்வெஸ்சன் நான் கேட்டிருந்தேன், ஆக்சிஸ் ஐபன் லிஸ்ட் 10 டினே 172.16.128.96, அதே வைல்ட் கார்ட் மாஸ்க் 0.1.255.31. ஸோ இந்த சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை நெட்ஒர்க் வந்து டினே ஆகும், அதே மாதிரி எனக்கு அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிருந்தேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நான் ஆல்ரெடி வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஏசிஎல் ட்ரிக்கி கொஸ்டினில் வந்து இதே சேம் கொஸ்டின் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தப்போ ரைட்டோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.